அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேவுக்கு எழுதின முதலாவது நிருபம் ஒன்றாம் அதிகாரம். நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாயிருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திருக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படியிருந்தும் நான் அறியாமல் அபிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படியிருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாயிருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதின அந்த தனிப்பட்ட நிருபத்திலிருந்து நாம் சுவிசேஷ பணி செய்வதை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே மகிமையான சுவிசேஷத்திற்கு என்னை ஊழியக்காரனாக ஏற்படுத்தினபடியினாலே நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்ற பவுலின் சாட்சியை மையமாக வைத்து திருச்சபை ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று நாம் கவனித்தோம். இன்றைய தினத்திலே அந்த முதலாம் அதிகாரத்தின் 18வது வசனத்திலே பவுல் ஒரு கட்டளையை தீமோத்தேயுக்கு கொடுக்கின்றார். என்ன கட்டளை? நீ நல்ல போராட்டம் போராட வேண்டும். நீ நல்ல போராட்டம் போராட வேண்டும். அதே கருத்தை, அதே நிருபம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் நீங்க 12வது வசனத்துக்கு திருப்புவீர்களானால் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. எனக்கு அருமையானவர்களே, நான் இந்த திருச்சபைக்குள் நுழையும் போதே இந்த உணர்வோடு, இந்த அர்ப்பணிப்போடு, இந்த தரிசனத்தோடு நான் சபைக்குள்ளே வரவேன். நம்ம அப்படி வந்தோமா? சபை என்றால் என்ன? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். சபை என்றால் என்ன? கிறிஸ்துவின் ஜீவனையும் ஆற்றலையும் பெற்ற கிறிஸ்துவின் சரீரம். சபை என்றால் என்ன? கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக போராடுகிற ஒரு போர் படை. அந்த தெளிவோடு நம்ம இந்த சபைக்குள்ள வருகிறோமா? ஒரு 7 பேர் 8 பேர் ஞானஸ்தானத்துக்காக ஆயத்தப்படுறாங்க. இன்னும் நான் உங்களுக்கு சபையை பற்றி போதனை சொல்லி தரவில்லை. ஆகவே நிறைய பேருக்கு சபைன்னா ஒன்றும் விளங்கலை. ஏன் நம்ம இவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம்? ஏன் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை?
ஏன் விசுவாசத்துக்காக நாம் போராடவில்லை? சபையை ரொம்ப வித்தியாசமா நம்ம புரிந்து கொண்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஆமா, சபை என்பது ஒரு சோசியல் கிளப். சார், நிறைய பேர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க. மனிதனுக்கு ஒரு சமூக கூட்டுறவு தேவை. மனிதன் எ சோசியல் பீ, ஒரு சமூகத்தில் வாழ வேண்டியவன். ஆகவே அவனுக்கு ஒரு சமூகம் தேவை. புரியுதுங்களா? ஆக சபை வந்து ரொம்ப அருமையா இருக்குங்களே. நம்ம அப்படிலாம் தயார் பண்ண முடியாது இல்லைங்களா? அதாவது ஆஸ் அன் இண்டிவிஜுவல் வி கேன் நாட் கிரியேட் எ கிளப். ஆக சபை ரொம்ப நல்லா இருக்கு சார். ஹாய், ஓகேலாம் பேசிக்கலாம். அப்புறம் அப்படியா இல்லை சரிங்களா? பிசினஸும் பேசிக்கலாம். ஆராதனை முடிஞ்ச ஒரு பாடு பிசினஸை பற்றி பேசலாம், அதை பற்றி பேசலாம், எதை பற்றி பேசலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கு கடவுளால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை மனிதர்களுடைய சமூக மன்றமாக மாற்றப்பட்டு விட்டது. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். புரியுதுங்களாமா? ஃபெலோஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். நான் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக அப்போ சில 2 அதிகாரத்தில் ஃபெலோஷிப் என்கிற தலைப்பின் பேரிலே பிரசங்க செய்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவராலே உருவாக்கப்படுகிற ஐக்கியம், அன்பு, உறவு, தியாகம், அப்புறம் பாடுகளின் மத்தியிலே தேறுதல், விசுவாச போராட்டத்துக்காக போராடுகிற துணிவு, இவைகளை உள்ளடக்கியதுதான் கொயினோனியா ஃபெலோஷிப். ரொம்ப வித்தியாசமானது. ஆக பவுலப்போஸ்தலன் எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபையை குறித்து மிக கவலை உடையவராக, சரிங்களா? போன தியானத்தில் நம்ம படித்தோம், தீமோத்தேயு எபேசு பட்டணத்திலே அவர் ஊழியக்காரராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆக இந்த எபேசு சபையிலே பவுல் எதை பார்க்கிறார்? 2 வகையான மக்களை பார்க்கிறார். யாருங்க அவங்க 2 வகையான மக்கள்? பாருங்க 18வது வசனத்தில், தீமோத்தேயுவை போல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்கள், அவர்கள் ஒரு பிரிவு. 19-20 படிங்க. தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் இமினேயும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள். சிட்சிக்கப்பட அவர்களை சபையில் பார்த்தீங்களா? 1வது நூற்றாண்டிலே பவுல் அப்போஸ்தலனாலே சாபிக்கப்பட்ட சபையிலே இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு ஏன் இருக்க மாட்டாங்க? நீங்க இல்லைன்னு எப்படி முடிவு சொல்றது? 2 வகையான மக்கள். 1 வகையான மக்கள் விசுவாசத்துக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள். அடுத்த வகையான மக்கள் விசுவாசத்தை அழித்து திருச்சபையை அழிக்க முற்படுகிறவர்கள். நம்ம யோசனை பண்ணீங்களா? இப்போ ஒரு வியாக்கியானி எழுதுறாரு, இப்போ எபேசு சபையில் 400 பேர் மெம்பர் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன். சும்மா ஒரு கற்பனை. சார், எபேசு சபை பெரிய சபை சார், 400 பேர் மெம்பரு அப்படிங்களாங்க? ஆ, பரவாயில்ல. அதில் எத்தனை பேர் சார் இங்கே மாறி இருக்கிறவங்க? இமினேயும் அலெக்சாண்டர். சார், 400 பேர்லேருந்து 2 பேர் என்ன சார் பண்ண போகிறாங்க? பரவாயில்ல, இருந்துன்னு போகிறாங்க சபையில். இந்த பர்சன்டேஜ்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ஆக 0.5 அல்லது 0.25% மக்கள் விசுவாச துரோகிகளாக, விசுவாசத்தை மறுதளிக்கிறவர்களாக, கள்ள போதனையின் போதகர்களாக இருக்குங்களா? எப்படியோ அப்படி சமாளிச்சுன்னு போலாம் சார்னு சொல்லலாம். சார், சபையில் 50 பேர் இப்படி பேர் இருக்கிறான் சார்னா என்ன ஆகுதுங்க?
கொஞ்சம் சிந்திக்கிறீங்களா? நூத்துல ரெண்டு பேர் இருக்கிறான் சார், நம்ம அடையாளம் கண்டு அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்றார் பவுல். அவங்க மேல நடவடிக்கை எடுப்பான், அவங்கள நான் சாத்தான் இடத்துல ஒப்படைச்சிட்டேன். தேவர் எக்ஸ் கம்யூனிகேட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? சபை விசுவாச துரோகிகளை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பவுல் கட்டளை இடுகிறார், ஆவியானவர் கட்டளை, இல்லாட்டி சபை கெட்டு போயிடும். ஆக ரெண்டு பேருக்கு இவ்வளவு பிரச்சனை சார்னா, சபையில 50 பேர் இப்படிதான் சார் இருக்கிறான். பைபிளும் கிடையாது, ஜபமும் கிடையாது, ஊழியமும் கிடையாது, விசுவாசமும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. என்னங்க உங்க சபையில ஆசீர்வாதம் கிடைக்குங்களா? என்னதான் ஆசீர்வாத சபைன்னு சில பேர் போட்டுக்கிறாங்க, நல்லா விளங்குதுங்களா? போன வியாழக்கிழமை ஒரு சகோதரியோடு பேசி கொண்டிருந்தேன். என்னம்மா நீ ஜெபம் பண்ற சார், கடவுளை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ற. என்னைக்காச்சும் நான் கடவுளுடைய சித்தத்தை செய்யணும்னு ஜெபம் பண்ணியாமா? அப்படி எனக்கு தெரியாது சார், நான் இந்து குடும்பத்திலிருந்து வரங்க, எங்களுக்கு வேண்டிக்கினு வேண்டிக்கினு தாங்க பழக்கம், அதனால நான் இப்படி வேண்டிக்கினங்க. நாங்க கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? ஜெபம் எப்படி ஆயிடுச்சுங்க? வேண்டிக் கொள்வது அவங்க பாஷையில். நான் கடவுளுடைய சித்தத்தை செய்ய இங்கு வைக்கப்பட்டிருக்கிறேன். கருமையானவர்களே, கடவுள் கிரியை செய்கிறார், உண்மை. பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையை கட்டுகிறார், பெரிய உண்மை. ஆனால் அதே நேரத்தில் சாத்தானானவன் திருச்சபையை கெடுக்குமாறு, திருச்சபையை அழிக்குமாறு பல உபாய தந்திரங்களை அவன் சபையிலே செய்து கொண்டிருக்க முடியும். மறந்துடாது, இந்த இமினேயும் அலெக்சாண்டரும் ஒரு சாதாரண விசுவாசிகள் அல்ல, அவர்கள் சபையின் தலைவர்கள். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? சபையின் தலைவர்கள். ஆக ரெண்டு தீமோத்தேயு 2:17 பாருங்க இல்லைங்களா? அதுங்களா, 16 படிக்கலாம். சீர்கேடான விலையீறு, அதாவது கள்ள போதகர்களால் அதாவது சபை அதிக அவபக்திக்குள்ளாகும், அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவுனமா, அது ஒரு பயங்கரமான நோய்ங்க, புற்றுநோய் மாதிரிங்க, அரிப்பிளவை போல படரும். இம்னேயும் பார்த்தீங்களா? யார் இந்த இம்னே? ஒரு போதகன், போதகன் நிலையில சபையில செயல்பட்டவன். ஆனால் என்ன போதகன்? கள்ள போதகன், கள்ள போதகன். மறந்துடக்கூட, ரொம்ப கவனமா இருக்கணும், அவ்வளவுதானுங்களா? அப்போஸ்தலர் 19:1, இன்னொரு ஆள் வராருங்க, அவரை பத்தி நம்ம படிப்போம். எங்க வருது பாருங்க, 33:3. போதுங்க. அவன் முதல் முறையா பவுல் எபேசு பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது கடுமையான எதிர்ப்பு உருவாகிறது. யாராலே? கிரேக்கராலே. அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த 35 மகா தேவியாகிய தியானாளின் மக்களாலே எதிர்ப்பு உருவாகுது. அப்பொழுது இந்த அலெக்சாண்டர், இவன் யார்? ஒரு யூதன். இவனுக்கு சுவிசேஷம் முழுமையா தெரியுமா? தெரியாது. இப்பதானே பவுல் வந்திருக்காரு. ஆக சுவிசேஷத்தை முழுமையாக அறிந்து கொள்ளாமலும், சுவிசேஷத்தை விசுவாசியாமலும், அங்க பாருங்க, ஜனத்தினாலே அவன் முன்னே தள்ளப்பட்டு அவன் அதாவது விளக்கம் கொடுக்க முற்படுகிறான்.
இப்ப யார் இவன் சாதாரண ஆளா? அவன் சாதாரண ஆள் இல்ல. அந்த எபேசு பட்டணத்துல ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவன், யூத சமுதாயத்திலே செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவன். அவன் தான் எபேசு சபையில இன்றைக்கு பிரச்சனைக்குரியவனாக மாற்றப்படுகிறான். விசுவாசத்திற்கு போராடுவதற்கு பதிலாக விசுவாசத்தை மறுதலித்து விசுவாசத்தை அழிக்க முற்படுகிற கள்ள போதகர்களினாலே எபேசு சபை அலைகழிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆகையினாலே தீமோத்தேயுவே, நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. என்ன சார் அப்படின்னு அர்த்தம்? சுவிசேஷத்துக்காக நீ போராடி கொண்டே இருக்க வேண்டும். வெறும் பிரசங்கம் பண்றது மாத்திரம் இல்ல, மக்களை தனிப்பட்ட முறையிலே சந்தித்து சுவிசேஷத்தை பகுந்து கவுன்சிலிங் சொல்றோம், ஆலோசனை வழங்குதல், குடும்பங்களை சந்தித்து அவர்களை பலப்படுத்துதல் இல்லைங்களா, சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்களை சந்தித்து அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தல், அப்பாலஜெட்டிக். சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்கள் தங்களுடைய தவறை உணரும்படியாக சுவிசேஷத்தை நியாயப்படுத்துதல். இதை நம்ம செய்யணுமா? சும்மா கதை சொல்ற மாதிரி சொல்லி நிக்கிறது இல்லைங்க. சண்டே ஸ்கூல்ல கதை சொல்றோம், சொல்லுங்க கதை. அது இருக்கட்டுங்க, அது இன்னொரு கதைங்க அது, புரியுதுங்களா? கதை சொல்வதல்ல சுவிசேஷம். சுவிசேஷத்திற்கு எதிரான அனைத்து தர்க்கங்களையும் அடித்து நொறுக்கக்கூடிய ஞானத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். புரியுதுங்களாமா? கர்த்தருடைய மடமை எனப்படுவது மனிதனுடைய ஞானத்திலும் மிக அதிகமானது என்று பவுல் ஒன்று கொரிந்தியரில் சொல்லுகிறார். ஆகவே சுவிசேஷத்தை நம்புவதும் சுவிசேஷத்தை விசுவாசிப்பதும் சுவிசேஷத்தை அறிவிப்பதும் ஒரு அறிவு கெட்ட தனம் அல்ல. இட் இஸ் நாட் இர்ரேஷனல். இந்த உலகம் அப்படிதான் சொல்லுது. பைத்தியக்காரனுங்க சார் விடுங்க, உலகம் சொல்லுங்க. உலகம் சொல்வதனாலே நான் பைத்தியக்காரரா? இல்லை, சரிங்களா? இப்படி இப்ப நீங்க அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இப்படி நீங்கள் எந்த பிரிவில் இருக்கிறீங்க? தீமோத்தேயுவை போல விசுவாசத்துக்காக போராடுகிறவர்களாக நீங்கள் இந்த சபையில் இருக்கிறீர்களா, அல்லது சுய நோக்கத்துக்காக சுய ஆதாயத்துக்காக விசுவாசத்தை வியாபாரம் செய்கிற வியாபாரிகளாக இம்னே அலெக்சாண்டர் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? சரிங்களா? அவர்கள் என்ன செய்தார்கள்? 19வது வசனத்தில் நல் மனசாட்சியை விசுவாசமாகிய கப்பலை ஆமா சேதப்படுத்தினார்கள். வார்த்தை எனக்கு தமிழ்ல அவ்வளவு திருப்தியா இல்லைங்க. ஆமா, ஒரு ஒரு கப்பல் பாறையிலே போய் மோதுமானால், நீங்க ரெண்டு மூணு கொரியால ஒண்ணு நடந்தது, இங்க மத்திய தர கடையில ஒண்ணு நடந்ததெல்லாம் பாத்தீங்களா டிவி நியூஸ்ல? ஆமா, ஒரு கப்பல் போய் ஒரு பாறையில மோதும் போது நான் அதுக்கு சேதம் ஆகுதுங்க. எங்க செருப்பு போட்டுன்னு போறீங்க, ஒரு வாறு அறுந்துச்சு சார்னா அதுக்கு சேதம்னு சொல்லலாங்க. என்ன பண்ணலாம் அந்த வாறு? அதாவது ஒரு ஆணி அடிச்சுக்கலாம், ரெண்டு தையல் போட்டுக்கலாம். கப்பல் போய் பாறையில மோதி சின்ன பின்னமா எல்லாம் போய் உள்ள போயினுக்கிறான் சார், கொரியால 350 பிள்ளைங்க உள்ள போயிடுச்சுன்னா இதுக்கு சேதம்னு நான் சொல்லுவோம். நம்ம நகையில போன என்ன சார், அதுக்கு நகையில போனா என்ன, என்ன கேக்குறான், என்ன துட்டு கேக்குறானுங்க, சேதங்க சேதாரம். சேதாரம் சேதாரம் எங்க கப்பல் உள்ள போய் நிக்கிறத போய் சேதாரம் நான் சொல்றது என்ன மொழி பெயர் கோச்சுக்காதீங்க. எப்படியோ 100 வருஷத்துக்கு முன்னால அவங்க மொழி பெயர்த்தாங்க. இட் இஸ் நாட் அ சிம்பிளி எ லாஸ், இட் இஸ் அ டோட்டல் லாஸ். ஒரு கப்பல் அப்படியே போயிடும். அதுதான் பவுல் சொல்லுகிற, உன்னுடைய விசுவாசமாகிய கப்பல் சுவிசேஷத்துக்காக நீ போராடவில்லை என்றால் அது சீரழிந்து கெட்டழிந்து மூழ்கி போகும். ஜாக்கிரதையா இருப்பா சொல்லு, எல்லா சபையா இருக்குன்ற அந்த நல்ல அழகான ஒரு மெட்டபான் சொல்லுவாங்க, ஒரு அழகான காட்சியை பவுல்
தன் முன் கொண்டு வருகிறார். ஏன்னா பவுல் நிறைய கப்பல் பிரயாணம் செய்தவர். நமக்கு கப்பல் பிரயாணம் என்னன்னு தெரியாது. அப்ப அந்த ஒரு கப்பல் பிரயாணத்தை அப்படி சிந்தனை பண்ணி பாருங்க. பாய்மர கப்பல், இன்னைக்கு இருக்கிற ஸ்டீம் இல்லைங்க, அந்த பாய்மர கப்பல் ஒரு துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு அந்த முழு பாய்களை விழித்து அது அமைதியான கடல்ல மிக அழகாக செல்லும். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் சைட். நீங்க பார்த்திருக்கீங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப அழகா இருக்கும். கப்பல் அமைதியான கடலிலே செல்லும் பொழுது ஒரு கண்கொள்ளா காட்சி. இந்த அன்னப்பறவை அப்படியே மிதந்துன்னு போதுங்களே அந்த மாதிரி. கடவுள் நம்முடைய விசுவாச கப்பல் அப்படி கம்பீரமாக கண்கொள்ளா காட்சியாக கரை சேருவோம் என்கிற நிச்சயத்தோடு பயணிக்கிற ஒரு உறுதியை தருகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நாங்கம்மா சரியா கவனிச்சீங்களா? கப்பல்ல ஏறி எதுக்கு சார் கப்பல்ல ஏறி அப்படியே பாதி வழியில உள்ள போறதுக்கா சார் கப்பல்ல ஏறுறோம்? நம்ம என்ன பேசினுக்கிறீங்க சார்? அப்ப யோசனை பண்ணுங்க, ஒரு கப்பல் அதனுடைய பயணத்தை தொடங்கி சில மணி நேரங்களிலே மூழ்க முடியும். ஒரு கப்பல் தன்னுடைய பயணத்தை தொடங்கி நடு வழியிலே மூழ்க முடியும். ஒரு கப்பல் தன்னுடைய பயணத்தை தொடங்கி கரையை அடையும் சமயத்திலே பாறையிலே மோதி மூழ்க முடியும். மூன்று நிலையிலே அந்த கப்பல் சிதறுண்டு சின்ன பின்னமாயிடும். நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு பாருங்க. டைட்டானிக் கப்பல், போன வாரம் போன பிரசங்கத்தில் நான் நினைவுபடுத்தினேன், கம்பீரமான ஒரு கப்பல் உலக வரலாற்றிலே இல்லைங்களா, நடுக்கடலிலே மூழ்கி போனது. அநேகருடைய விசுவாசம் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையிலே மூழ்கி போனது. சிந்தனை பண்ணுங்க, அவசரப்படாது. ரெண்டு பிரிவு தான் இருக்கிறாங்க சபையில், நாலு பிரிவுலாம் கிடையாது. ஒன்று, விசுவாசத்துக்காக போராடுகிறவர்கள் அல்லது தங்களுடைய விசுவாச கப்பலை மூழ்கடிக்க செய்கிறவர்கள், சரிங்களா? இங்கு தீமோத்தேயுனுடைய பிரச்சனை என்னங்க இல்லைங்களா? தீமோத்தேயு இள வயது உடையவன். நான்காம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்புவீர்களானால் இல்லைங்களா, பனிரெண்டாவது வசனம், 4:12. அப்ப தீமோத்தேயுடைய பல பிரச்சனை நம்ம ஒரு சில பிரச்சனைகள் பார்த்தோம். இங்க என்ன பிரச்சனை? அவன் வந்து அன்றைய சமுதாயத்திலே வாலிபனாக கருதப்பட்டவன். ஆக வாலிபனாக அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அவனுக்கு ஒரு மூப்பனாக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. ஆகவே அவனுக்குள்ளேயே ஒரு தடுமாற்றம், தயக்கம், அதான் அங்க சொல்ற. ஆகையினாலே நீ சோர்ந்து போயிட, அதை பா தீமோத்தேயுவே, நீ பலப்பட வேண்டும், கிருபையில் பலப்பட வேண்டும், உன்னுடைய ஊழியத்திலே பலப்பட வேண்டும், மிக முனைந்து உழைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு 18 வசனத்துல ஒன்றாம் அதிகாரம் 18 இன்னொரு குறிப்பு சொல்றார் பாருங்க. உன்னை குறித்து உனக்கு உண்டான தீர்க்க தரிசனங்களை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ண. அதாவது அது உனக்கு உண்டா, உனக்கு ஆமா, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனம்ன்றதுமா என்னது? கால் ஃபார் தி மினிஸ்ட்ரி, போதக பணிக்காக ஊழியத்துக்காக தீமோத்தேயு எபேசு சபையிலே அழைக்கப்பட்டு எபேசு சபையின் மூப்பர்களால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த ஊழியத்துக்காக ஏற்படுத்தப்பட்டவன், ஆர்டைன்ட் மினிஸ்டர். அதான் அதனுடைய பொருள். ஆகையினாலே நீ வெட்கப்படாதே, தயங்காதே, பயப்படாதே, கோழையாக இராதே, தைரியம் உள்ளவனாக விசுவாசத்துக்காக போராடு, போராடு,
பெரிய வார்த்தைங்க. நான் உனக்கு கட்டளையாக சொல்வது என்னவெனில், இந்த கட்டளை என்கிற பதத்தை பவுல் பலமுறை பயன்படுத்துகிறார். உதாரணமா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் படிங்க. தீமோத்தேயு 1:1, நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே, பாத்தீங்களா, பை த கமாண்ட் ஆஃப் அவர் ரிடீமர் காட், கட்டளை. இன்னைக்கு சபையில உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேருக்கு, சார் கடவுள் எனக்கு ஒண்ணு கட்டளை கொடுக்கலையே, சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆமா, ஏன் செய்யல? நீங்க எவ்வளோ பிரசங்கம் கேட்டோம், ஏன் நீங்க ஊழியம் செய்யல? எனக்கு தெரியாது என்ன காரணம். அது கட்டளையா மக்களுக்கு தெரியல. இதோ அவருக்கு தெரிஞ்ச பிரசங்கத்தை பண்ணினுக்கிறார் சார், குடு சார், அவர் வேற சீக்கிரமா முடிப்பான், மணி 10:55. விளங்குதா உங்களுக்கு? நோக்குமே சரி கிடையாது. அதான் சொல்றேன், ஒரு பாரம்பரியத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ரொம்ப கஷ்டம் பாரம்பரியத்தை உடைப்பது, பாரம்பரியத்தை மாற்றுவது, தேவனுடைய சித்தத்தை செய்வது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அப்ப தீமோத்தேயு ஏன் விசுவாசத்துக்காக போராட வேண்டும்? வேகமா ஒரு சில கருத்துக்களை சொல்லி நான் முடிக்கிறேன். 3 கருத்துக்களை சொல்லுகின்றேன். எது விசுவாசம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் நம்முடைய விசுவாசத்தின் பிரசங்கமாக இருக்கிறது. தட் இஸ் த மெசேஜ், நற்செய்தி. இந்த தேவை மிகுந்த உலகத்துக்கு, கடவுளை அறியாத உலகத்துக்கு, பாவத்தினாலே தேவனுடைய கோபாக்கினைக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு மகிமையான குளோரியஸ் காஸ்பல் இல்ல? கொஞ்சம் யோசனை பண்ணு. அதாவதுங்கம்மா, இன்னும் உங்களுக்கு அது பிடிபடலன்னு நான் நினைக்கிறேன். நீங்க முடிஞ்சா எபேசு பட்டணத்தின் படத்தை பார்க்க முயற்சி செய்யுங்க. இருக்கும், சில இடத்துல இருக்கும். எபேசு பட்டணம் நம்ம மெட்ராஸ் மாதிரி ஒரு கடற்கரைங்கம்மா, இல்லைங்களா? இங்கிருந்து நீங்க பரங்கி மலை பார்ப்பீங்களா? இங்கிருந்து பார்க்க முடியாது பரங்கி மலை, அல்ல, ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஆனா அந்த தியானா கோயில் அந்த கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு குன்று, இந்த பரங்கி மலை மாதிரியே ஒரு குன்று. அந்த குன்று மேல உலகத்திலேயே மிகப்பெரிய ஆலயம் கட்டியிருக்கான், அப்படியே ஒயிட் மார்பிள், ஒரு உலக அதிசயம். முதலாம் நூற்றாண்டிலே அந்த அர்த்திமி, கிரேக்க தேவதைக்கு பேரு அர்த்திமி, ரோம தேவதைக்கு பேரு தியானா, ஒரு மாபெரும் ஸ்ட்ரக்சர், அதாவது பார்க்காம இருக்க முடியும். அந்த துறைமுகத்துக்கு வர்றதுக்கு முன்னிலேயே உங்களுக்கு அது தெரியும், பிரம்மாண்டமான கம்பீரமான ஒரு ஆலயம். புரியுதா உங்களுக்கு? மக்களுடைய எண்ணங்கள் அதன் மேலே பதிக்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இங்கு பவுல் சொல்லுகிறார், நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிற சுவிசேஷம் மகிமையான சுவிசேஷம். எது மகிமையானது? தியானாலின் கோயில் மகிமையானதா? இயேசு கிறிஸ்துவினாலே பாவ மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு மகிமையானதா? புரியுதா உங்களுக்கு? திருப்பரங்குன்றம் போயிருக்கீங்களா? மதுரையை கடந்து நீங்க ட்ரெயின்ல போனீங்கன்னா, இப்ப வர வியாழக்கிழமை போவேன், ஒவ்வொரு முறையும் நான் கடந்து போவது அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அந்த கோயிலை பார்ப்பேன். நான் பல முறை போயிருக்கேன் இல்லைங்களா? ஆக நம்முடைய கவனத்தை ஈர்க்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு, அதாவது ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டடம், இதுதான் மக்கள் மனதிலே பதிந்திருக்குது. ஏன் பவுல் அந்த பதத்தை பயன்படுத்துகிறார்? எபேசு நகர மக்கள் இந்த கோயிலின் மகிமையை குறித்து அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பாங்க? பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பவுல் சொல்லுகிறார், இது மகிமையான சுவிசேஷம். புரியுதுங்களா? ஏன் சார் அது மகிமையானது? 14 வசனத்தில் பாருங்க, 14 வசனத்தில், நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள
விசுவாசத்தோடும் அன்போடும் கூட அங்க என்னங்க கிருபை? ஆமா, ஏதுமற்ற கைவிடப்பட்ட குற்றவாளியாகிய பாவிக்கு கிருபையின் சுவிசேஷம். நோஹோ இல்லைங்களா, எந்த விதமான நம்பிக்கையற்ற பாவ மனிதனுக்கு எந்த நற்கிரியும் எந்த கிரியையும் செய்யாமல் அவனை ரட்சிப்புக்குள்ளே நீதிமானாக்குகிற தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம். கிரேஸ் டு த கில்டி. சரிங்களா, 16வது வசனம் படிங்க, 16 கடைசி பகுதி. பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் இரக்கம் பெற்றேன். மெர்சி டு த மிசரபிள். பரிதாபத்துக்குரியவர்கள், தேவனுடைய கோபாக்கினையினாலே எரி நரகத்துக்கு பாத்திரமானவர்களுக்கு தேவனுடைய இரக்கம் நீட்டப்படுகிறது. சரிங்களா, அந்த அந்த மகிமையான சுவிசேஷத்தின் தன்மை எப்படிப்பட்டது? மறுபடியும் நாம 14 வாசம், தேவனுடைய அன்பு என்னிலே பரிபூர்ணமாக வெளிப்பட்டது. யாருக்குமா அன்பு? ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களுக்கு அன்பு. வார்த்தை கவனிச்சுட்டு வந்தீங்களா? தப்பிக்க முடியாத குற்றவாளிக்கு கிருபை, பாவத்தின் கொடுமையினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மனிதனுக்கு இரக்கம், தேவனுடைய பரிசுத்தம் நீதியினாலே நித்திய ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்ட பாவியினிடத்திலே தேவனுடைய எல்லையில்லாத அன்பு வருகிறது. சரிங்களா, 1 அதிகாரம் 2வசனத்தினுடைய கடைசி பகுதி படிங்க. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டா. என்னங்க சமாதானம்? ஜீவனற்ற நான், சக்தியற்ற நான், ஜீவனாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருப்பதுதான் சமாதானம். புது உறவு. நல்லா விளங்குதுங்களா? அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. என்னங்க அர்த்தம் இம்மானுவேல் என்றால்? தேவன் நம்மோடு, நான் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். இதான் சுவிசேஷம். இந்த மாதிரி சொல்றோமா? என்ன அற்புதமான ஒரு சுவிசேஷம். ஆக இந்த கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிற படியினாலே நான் அழிக்கப்பட முடியாதவன். புரியுதுங்களாமா? கடவுள் ஜீவாதிபதி, கடவுள் அழிக்கப்பட முடியாதவர், கிறிஸ்து ஜீவாதிபதி, அவரே ஜீவன். அவருக்குள் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்குள் நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்குள் வாழ்கிறேன். ஆகவே இந்த உலகமோ பாவமோ சக்தியோ மரணமோ எதுவோ என்னை அழிக்காது. இதாங்க சுவிசேஷத்தின் நம்பிக்கை. என்ன அற்புதமான ஒரு சுவிசேஷம். தீமோத்தேயுவே, இந்த சுவிசேஷத்தை விசுவாசத்தினாலே மக்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீ போராடு. சரிங்களா, 2வது குறிப்புக்கு வருவோம். 1 அதிகாரம் 5வசனத்துக்கு திருப்புங்க. 5வசனத்தை சுருக்கமா படிக்க போறோம். 1அதிகாரம் 5வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரட்சகராகிய தேவனை இந்த உலகத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது. நல்லா கவனிச்சுங்களாமா? காட் த சேவியர். இந்த வார்த்தை எங்கம்மா வருது? 1அதிகாரம் 1வசனத்துல வருது பாருங்க. நம்முடைய இரட்சகராய் இருக்கிற, ஆமா, இந்த உலகத்தில் எத்தனையோ கடவுள் இருக்கலாம், தெய்வங்கள் இருக்கலாம், ஆனா இரட்சகராகிய தேவன் கிடையாது, இரட்சிக்கும் கடவுள் கிடையாது. நல்ல யோசனை பண்ணுங்க. இந்த இரட்சிக்கும் கடவுளுக்கு
நீ சாட்சியாக போராட வேண்டும். சரிங்களா? ஐந்தாம் வசனத்தினுடைய கருத்துங்கம்மா இங்க என்ன சொல்றார்? 19வது வசனம் நம்ம படிச்சோமே, என்னம்மா சொல்லுது 19? நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு. ஆக அந்த அந்த 19வது வசனத்தை 5வது வசனத்துல வந்து சேர்த்து பாருங்க. 5வது வசனத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? நல் மனசாட்சியை வருகிற அன்பு. ஆக இயேசு கிறிஸ்துவின் மீட்பினாலே, பரிசுத்தாவியானவரின் அருளினாலே எனக்குள்ளே இந்த இந்த மூன்று காரியம் வைக்கப்பட்டிருக்குது. எந்த மூன்று காரியம்? நான்கு காரியம் ஆக்சுவலா, இல்லைங்களா? நல் மனசாட்சி, சுத்தமான இருதயம், அப்புறமா ஆமா பொய்யற்ற விசுவாசம். இந்த மூன்றின் மூலமாக பிறக்கிற அன்பு. ஆகவே நீ தீமோத்தேயுவே, நீ எப்படி போராட வேண்டும்? இந்த நான்கு தெய்வீக கிருபைகளை பெற்றவனாக. நல் மனசாட்சி என்றால் என்ன? குற்ற மனசாட்சியில் இருந்து விடுதலை. சுத்தமான மனசாட்சி என்றால் என்ன? மனசாட்சியில் அசுத்தத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட நிலை. நல் மனசாட்சி என்றால் என்ன? கடவுளோடு நான் செய்த உடன்படிக்கையில இன்று வரைக்கும், இப்போது வரைக்கும் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்கிற நல் மனசாட்சி. பேசுறது சரியா கவனிச்சீங்களா? ஞானஸ்தானம் எடுக்கிறங்க, எடுக்கும்போது என்ன சொல்றோம்? என் வாழ்நாள் முழுவதும் என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நான் உண்மையுள்ள சாட்சியாக வாழ்வேன். என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்க சார்? நான் குழந்தையா இருக்கிறப்ப கொடுத்தாங்க சார், அது எனக்கு தெரியாது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின் படி ஒருவர் மனம் திரும்பி இயேசுவை தன் இரட்சகராக அறிக்கை செய்து ஆண்டவருடைய கட்டளையின்படி ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவர் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்கிறார். 1 பேதுரு 3:21 தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும். ஆமாங்க, பார்த்தீங்களா? ஆக நல் மனசாட்சி என்றால் என்ன? நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவனாக, பாவம் மன்னிக்கப்பட்டவனாக, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவனாக, நீதிமானாக்கப்பட்டவனாக, நான் ஆண்டவரோடு நான் உடன்படிக்கை செய்தேன். அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்கிற நல் மனசாட்சி இருக்குதுங்களா? இப்ப இந்த நல் மனசாட்சி இல்லைன்னு வச்சுங்க, நம்ம அர்த்தம் நான் விசுவாசத்தை மறுதளித்து ஆண்டவருக்கு துரோகம் செய்து இமினேயும் அலெக்சாண்டரை போல என்னுடைய விசுவாச கப்பலை சேதமாக்கி இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பேனானால் எப்படி எனக்குள்ள மாயமற்ற விசுவாசம் இருக்கும்? எப்படி எனக்குள்ள சுத்த இருதயம் இருக்கும்? எப்படி எனக்குள்ள ஆவியானவர் அன்பை ஊற்றுவார்? நான் எப்படி ஆண்டவருக்காக போராட முடியும்? யோசனை பண்ணீங்களா? அதாவது ஒன்றை ஒன்று சார்ந்தது. ஆக நல் மனசாட்சி தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது. நம்ம திரும்பி கவனிச்சிங்களா? ஆமா, இப்போ இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கோம், தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் மாயமற்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். கடவுளிடத்திலே நம்முடைய அன்பு உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் பேஸ் நல் மனசாட்சி. நல் மனசாட்சி நமக்கு இருக்குதா? அப்படி இல்லை என்றால் எல்லாம் மாய்மாலமான. இது தொடரும் பொழுதுதான் நாம் விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்தபடியா அங்கு வரும்பொழுது, சார் என்ன சார் நல் மனசாட்சியெல்லாம் இறந்துட்டா என்ன சார் ஆகும்?
அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க இல்லைங்களா சார். என்ன ஆகும் தெரியுமா சொல்றாருங்க, எங்கிருந்து சொல்றாருங்க, 8 வசனத்திலிருந்து 10 வசனம் முடிய, நல் மனசாட்சி இழந்தவன், விசுவாசத்தை இழந்தவன், பரிசுத்தாவியானவரின் உணர்த்துதலை பாவ உணர்த்துதலை இழந்தவன் எப்படிப்பட்டவனாக மாறுகிறான், அவன் உணர்வற்றவனாக மாறுகிறான், அவன் இல்லைங்களா அக்கிரம சிந்தையுடையவனாக மாறுகிறான். ஆக ஒருவனிடத்தில் இஃப் யூ டு நாட் ஹாவ் எ குட் கான்சியன்ஸ் தட் வில் லீட் டு இம்மொராலிட்டி ஃபினிஷ்ட். இதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க சார். நல்மன சாட்சி இல்லைன்னா பரவாயில்ல சார், ஐயோ பரவாயில்ல சாரே இல்லை சார். எப்போது ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிற மனசாட்சியை உணர்த்தி உன்னை சுத்தப்படுத்தி உன்னை சீர்படுத்தவில்லையோ, உன்னுடைய மனசாட்சியை நீ கடினப்படுத்துகிறாய், உன்னுடைய மனசாட்சி உணர்வற்றதாக போகும். அது தாவீதா இருக்கலாம், சவுல் ராஜாவா இருக்கலாம், பிலாத்துவா இருக்கலாம், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்தா இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லைங்களா? எப்படிங்க இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருந்ததா இல்லையா? இல்லைன்றீங்க, இருந்தது. ஆனா எப்படி இல்லை? நல் மனசாட்சியா இல்லை, துர்மனசாட்சியின் அடிமைத்தனத்துக்குள்ளாக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தபடியினாலே அவருடைய இருதயம் கடினப்பட்டது, கண்கள் குருடாக்கப்பட்டது, தங்களுடைய சொந்த இரட்சகரை சிலுவையில் அறைந்தார்கள். சரிங்களா? 3வது குறிப்புக்கு நம்ம வரலாம். ஆக 1வது குறிப்பு என்னமா பார்த்தோம், மகிமையான சுவிசேஷம். ஏன் ஒரு குற்றவாளியை அவனுடைய கிரியை இல்லாமல் கிருபையினாலே அவனை நீதிமானாக்குகிற சுவிசேஷம்? பாவத்தின் வேதனையினாலும் கொடுமையினாலும் அவதிப்பட்டு கொண்டிருந்த பரிதாபத்துக்குரிய ஒரு மனிதனை தேவனுடைய இரக்கம் சந்தித்து அவனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிற அதிசயம். தேவனுடைய நித்திய கோபாக்கினைக்கு நியமிக்கப்பட்ட மனிதனை தன்னுடைய சிலுவையின் அன்பினாலே அவனை ஆட்கொண்டு அவனை கடவுளுடைய பேர் அன்புக்கு உரியவனாக மாற்றுகிற தேவனுடைய சுவிசேஷம் இல்லைங்களா? பாதுகாப்பற்ற இந்த உலகத்திலே, அதான் சரியான வார்த்தங்கம்மா, பாதுகாப்பற்ற உலகத்திலே, நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே ஒரு பாவியை கிறிஸ்துவோடு இணைப்பதினாலே அவனுக்கு நித்திய பாதுகாப்பை கொடுத்து அவனை கனித்தருகிறும் மரமாக மாற்றுகிற தேவனுடைய உறவு இந்த கிருபையின் சுவிசேஷம். அதான பவுல் சொல்லுகிறார், முன்னே கொடுமைப்படுத்துகிறவனாயிருந்தேன், என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் ஏற்படுத்தினார். என்னங்க அதனுடைய பொருள்? 12வது வசனத்துல இல்லமா, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால், அதே வண்ணமாக தீமோத்தேயுவே உன்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார்ப்பா. ஆகவே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. சரிங்களாமா? ஆக ஏன் கடவுள் என்னை திருச்சபையில இணைத்திருக்கிறார்? நான் உண்மையுள்ளவன் ஆக இந்த விசுவாசத்துக்கு போராட வேண்டும் இல்லைங்கம்மா. அந்த இடத்துல திருப்பி ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, 14வது வசனத்துல, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள, அங்க ஒரு விசுவாசம்னு ஒரு வார்த்தை வந்துங்களா, இந்த நிருபத்துலமா நிறைய இடத்துல விசுவாசம் வரும். என்ன சார் அது விசுவாசம்? எ பர்சனல் கமிட்மெண்ட் டு மை லார்ட் அண்ட் சேவியர். பார்த்தீங்களா? அதான் பவுல் நினைவு கூறுகிறார், அந்த தமஸ்குவின் பாதிலே தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவருக்கு என்னை நான் முழுமையாக ஒப்பு கொடுத்தேன், அன்று முதல் இன்று வரை
தேவனுடைய கிருபை என்னை உண்மையுள்ளவனாக பாதுகாத்து வருகிறது. சரிங்களா? போதுங்களா? ரொம்ப முக்கியமானதுங்க அது. அப்போஸ்தலர் 26:16 படிங்க. அப்போஸ்தலர் 26:16. நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். விஷன், வாழ்க்கையின் புது நோக்கம், புது திட்டம். சும்மா ஞானசனம் எடுப்பதில்லை. கடவுள் இந்த பாவத்தின் அழிவிலிருந்து என்னை மீட்டுக் கொள்வது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனாக ஏற்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? அது மாத்திரமல்ல, அதே 14வது வசனத்துல கிருபைன்னு ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா? அது ரட்சிக்கும் கிருபை இல்லைங்கம்மா, சேவிக்கும் கிருபை, சர்விங் கிரேஸ். அதையும் நீங்க கவனமா படிக்கணும். புதிய ஏற்பாட்டில் ரோமர் நிருபத்திலும் சரி, 1 தீமோத்தேயிலும் சரி, எபேசியர் 2வது அதிகாரத்தில் கிருபை ரெண்டு கருத்து உடையது. ஒன்று ரட்சிக்கும் கிருபை, ரெண்டு தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு கிருபையின் வரங்கள் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக பாவி யாகிய உன்னையும் என்னையும் நம்பி கர்த்தர் தம்முடைய கிருபையின் வரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வரங்களை யாருக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? கடைசியாக அப்போஸ்தலர் 9:15-16 படிங்க. அப்போஸ்தலர் 9:15-16. அவன் புறஜாதிகளுக்குள்ளும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆக என்னை ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் என்றால் என்ன? என்ன அர்த்தம்? ஒரு புதிய தரிசனம், புதிய திட்டம், புதிய நோக்கம், அப்புறம் புதிய வரம், புதிய கிருபை. பிற்பாடு இந்த சுவிசேஷத்துக்காக பாடுபடுகிற தேவனுடைய பலன், இவ்வளவும் கொடுத்து நீ போய் ஊழியம் செய்வான். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் ஏன் கிறிஸ்து என்னை வைத்திருக்கிறார்? அதனுடைய நோக்கம் என்ன? சபை எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சபை நான் ஊழியத்திலே வளர்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு, மற்றவர்களை ஊழியத்திலே உற்சாகப்படுத்துவதற்கு என்னை பலப்படுத்துகிறதா? பவுலை பலப்படுத்தின கிறிஸ்து என்னோடு இருக்கிறாரா? என்னுடைய ரட்சிப்பின் நாளிலே நான் தேவனோடு செய்த உடன்படிக்கை என்ன? ஆண்டவரே, உமக்காகவும் உம்முடைய சுவிசேஷத்திற்காகவும் நான் உண்மையுள்ள சாட்சியாக வாழ்வேன். இன்றைக்கு என்னுடைய மனசாட்சியிலே நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? தேவன் தமது இரக்கத்தினாலே எனக்கு பல வரங்களை தந்திருக்கிறார், பல ஆற்றல்களை தந்திருக்கிறார், பல வாய்ப்புகளை தந்திருக்கிறார். நான் அவைகளை யாருக்காக, எதற்காக பயன்படுத்துகிறேன்? சுய நலத்துக்காகவா,
சுய பெருமைக்காகவா அல்லது சுவிசேஷம் பரவுவதற்காகவா? அருமையான சகோதரனே சகோதரியே, அன்பற்ற ஆராதனையை கடவுள் அங்கீகரிப்பாரா? சுத்தமில்லாத இதயத்துக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்துவாரா? மாயமற்ற விசுவாசத்தை, பாரம்பரியத்தை பரிசேயர்கள் யூதர்கள் அன்றைக்கு செய்தார்கள் இல்லைங்களா? பொய்யான விசுவாசத்தின் பாரம்பரியங்கள் இவைகளை கடவுள் அருவருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் தேவனை ஆராதிக்க வந்திருப்பேன். ஆனால் பவுலோடும் தீமோத்தேயுவோடும் சேர்ந்து நல் மனசாட்சியோடு மாயமற்ற விசுவாசத்தோடு சுத்திகரிக்கப்பட்ட இதயத்தோடு அன்பினாலே அர்ப்பணித்தவனாக நான் அவரை ஆராதிக்கிறேன். கிருபை இருக்கும் நிறைந்த பரம தகப்பனே, மறுபடியுமாக முது சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை எங்களை தெரிந்து கொண்டீர். இந்த பாவ சமுதாயத்திலே நாங்கள் இந்த மகிமையான சுவிசேஷத்துக்கு சாட்சிகளாக ஊழியர்களாக நீர் எங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய். எங்களை நீர் எச்சரிக்கிறவராயிருக்கிறீர். எங்களுடைய கீழ்ப்படியாமை, எங்களுடைய உலக சிந்தை இந்த பரிசுத்த அழைப்புக்கு தடையாக இல்லாதபடி எங்களினை சீர்படுத்தும். தேவரீர், பவுலை போல நாங்கள் உண்மை உள்ளவர்களாக உம்மை பின்பற்ற உதவி செய். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.